ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த ஜஸ்ட் 3 மினிட்ஸ் அந்த சீரீஸ்லேயே உங்களை பார்ப்பது மிகுந்த சந்தோஷம். இந்த காலை தினத்தில் கூட ஒரு வசனத்தை நம்ம தியானிப்போம். சங்கீதம் 57:4 கடைசி வசனம். அவர்கள் பற்கள் ஈட்டிகளும் அம்புகளும், அவர்கள் நாவு கருக்கான பட்டயமாக இருக்கிறது. ஸோ இந்த இடத்துல கூட தாவீது சென்றதான ஒரு அனுபவத்தில் எழுதப்பட்டதான ஒரு வசனத்தை நம்ம இன்றைக்கி படித்தோம். மனுஷர்கள் பேசுகிறதான வார்த்தைகள், அவருடைய பற்கள் எப்படி இருக்கிறதாமா, ஈட்டிகளும் அம்புகளைப் போல நம்மளை தொய்த்தெடுக்கிறதான, நம்மளை குத்தி நம்மளை வந்து உருக்குலைக்கிறதான ஒரு ஆயுதமாக இருக்கிறது என்று நம்ம வேதத்தில் நம்ம இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம். பல நேரங்களில் மனுஷருடைய வார்த்தைகள் பார்த்திங்கன்னா நம்மளை அப்படி தான், நம்மளை உடைத்து நம்மளுடைய மனசோர்வுக்களாக கொண்டு போகிறதான வார்த்தைகளை பல நேரங்களில் நம்ம பார்க்க முடியுது. கிரிட்டிசிசம்லேயே பார்த்திங்கன்னா 2 டைப் ஆஃப் கிரிட்டிசிசம் இருக்குது. கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம், டிஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம். சில மனுஷர்களில் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்டிவாக நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. எதுக்காகனா நம்மளுடைய நல்லதற்காக, நம்ம வந்து இன்னும் நல்லா செய்யணும், நம்ம செய்துட்டுருக்க காரியத்திலேருந்து இன்னும் நல்லா செய்யணும் அப்படிங்கிறக்கா கிரிட்டிசிசம் பண்ணுவாங்க. அது நம்மளுடைய வளர்ச்சிக்கான கிரிட்டிசிசம். இன்னும் ஒரு சிலர் மக்கள் பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் பண்ணுவாங்க. நம்ம நல்லா பண்ணால் கூட அது நல்லா இல்லை, கேவலமாக இருக்குது, இது சரியில்லை அப்படின்னு வந்து நம்மளை வந்து டீமோட்டிவேட் பண்ணுகிறதான, நம்மளை உருக்குலை அந்த மனசோர்வுக்கு நேராக நடத்துகிறதான கிரிட்டிசிசம். ஸோ நம்ம வந்து அண்ணாளுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது அண்ணாலையும் பார்த்திங்கன்னா பெனினால் வந்து அவளுக்கு குழந்தை இல்லாததை குறித்து கிரிட்டிசிசம் பண்ணுறது, அது வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு மனசோர்வு, மனசங்கடத்தை உண்டாக்குனதுன்னு நம்ம வேதத்தில் பார்க்குறோம். ஒரு மனசோர்வு, மனசங்கடத்திற்கு உள்ளாகிறதான ஒரு கிரிட்டிசிசம் பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம். பல நேரங்களில் நம்மளுடைய வாழ்க்கையிலும் பல மனுஷர்கள் வந்து பேசும்பொழுது அந்த டிஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் நம்ம வாழ்க்கையில் அனுபவிச்சிருப்போம். அந்த வழியாக நம்ம கடந்து போயிருப்போம். இந்த இடத்துல பார்க்கும்போது கருமையான பட்டயம் போல, மனுஷருடைய வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா பட்டயத்தை போல இருக்கிறது என்று நம்ம வேதத்தில் பார்க்குறோம். இன்னொரு இதில் பார்த்தீங்கன்னா எபிரேயரில் பார்க்குறோம், ஆண்டவருடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக இருக்கிறது. இந்த வார்த்தைகள் பார்த்திங்கன்னா நம்மளை உடைத்து நொறுங்கடைத்து ஒரு இடத்துல நம்ம செயல்படாதபடிக்கு உட்கார வைக்கிறதான வார்த்தைகள். ஆனால் அந்த தேவனுடைய வார்த்தை பார்த்திங்கன்னா நம்மளை உடைத்து உருவாக்குறதான வார்த்தை என்று நம்ம வேதத்தில் பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலைகளுக்குள்ளாக நம்ம செல்லும் பொழுது தேவனுடைய வார்த்தையை, அந்த ஒரு சோர்வின் நிமித்தமாக இந்த வார்த்தைகள் வரும்பொழுது அதை வந்து பாசிட்டிவ் திங்கிங்கில் தேவனுடைய வார்த்தையை எடுத்து பாசிட்டிவாக நம்ம அதை கன்ஃபெஸ் பண்ணும்போது ஆண்டவர் வந்து அந்த சூழ்நிலை மத்தியில் நம்மளை உடைத்து மற்றும் உருவாக்குறதான ஒரு ப்ராசஸ்க்குள்ளே ஆண்டவர் நம்மளை நடத்துவார். ஸோ இந்த கால நேரத்தில் கூட ஒரு நிமிஷம் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோமா? அன்பின் நல்ல தகப்பனே அப்பாஸ்தலமன்றி, எங்களுக்கு எதிராக வருகிறதான அந்த வார்த்தைகள் அப்பாஸ்தலமன்றி டிஸ்ட்ரக்டிவாக இருக்கும் பொழுது ஆண்டவரே நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் பிடித்து கொள்ளுகிறோம். ஆண்டவரே எங்களை உடைத்து உருவாக்குறதான வார்த்தையை உமது வேதத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென்.